எனக்கு அநீதி செய்தவர்கள், எனக்கு கொடுமை செய்தவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும்போது என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று சபிக்கின்றேன். இது நியாயம்தானே என்று என் மனம் சொல்லுகின்றதே அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் கோடிட்டு காட்டிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அதனால் கண்டிப்பாக அதை கோடிட்டு காட்டிட்டு எனக்கு என்ன புதுசாக தோண போகுது நீங்கள் சொன்னது தான் திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் கோடிட்டு காட்டியது வந்து கர்மா நாலேஜ். ஸோ அந்த லா ஆஃப் கர்மாவை தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கொஷின் வந்திருக்காது. கொடுமைகளையும் அநீதியும் ஆக்சுவலாக வந்து இறைவன் அவனை கருவியாக வைத்து கொண்டு உனக்கு நடத்துகின்றான். அப்படின்னா நீ ஏற்கனவே பண்ணதை உனக்கு திருப்பி வருது. தேவையில்லாமல் அவன் கொடுமை பண்ணதாகவே அவன் நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே வெறுப்பே வராது. இப்போ வெறுப்பே இல்லைன்னா அவன் சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு புகைச்சல் வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்டு, வித்யாமா சொன்ன பாயிண்ட்டு, அது மேபி என்னுடைய ஆன்சரில் நிறையவே வரும்னு நினைக்கிறேன். லைக், கொடுமையா அல்லது அது கொடுமை இல்லையா அப்படின்னு நீ தானே டிசைட் பண்ணணும். அவன் ரியலாகவே கொடுமையே பண்ணட்டும். அதை உன்னுடைய பெர்செப்ஷனில், உன்னுடைய ஆட்டிடியூடில், அதை நீ பார்க்குற விதத்தில் நீ வேறு மாதிரி எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அவனை குருவால் நீ பார்ப்ப. அவனையே நீ வந்து எதிரியாக பார்க்கணும், அவனையே வந்து கெட்டவனாக பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷன் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷன் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமே வந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஞானத்திற்கு அவன் டெஸ்ட் வைக்கின்றான், எனது பக்திக்கு அவன் சோதனை வைக்கின்றான், என்னுடைய மனோபலத்திற்கு அவன் சவால் விடுகின்றான் என்று நீ அதை வந்து வேற ரேஞ்சில் நீ பார்த்துருந்த அப்படின்னு சொன்னால் அதை சந்தோஷமாக நீ டேக்கிள் பண்ணியிருப்பியே தவிர, இன்ஃபேக்ட் நமக்கு கேமில் என்ன ஒரு பியூட்டி கண்ணம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னால், நீ கேமில் ஜெயிக்கிறியோ தோக்கிறியோ, இங்கே டெஸ்ட்டே வந்து நீ சந்தோஷமாக ஜெயிக்கிறியா சந்தோஷமாக தோக்குறியா அப்படிங்கிறது தான், சந்தோஷத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கிறியா அப்படிங்கிறது மட்டும்தான். அது எப்போதும் என் வசத்தில் என் மனதில் இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும்போது அதை மட்டும் சிந்திப்பதை விடுத்துவிட்டு அடுத்தவர்கள் என்னை கொடுமை செய்கிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்கின்றாயே, இது நியாயமா? ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அடுத்து நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லூசு பையில அப்படியே அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து புகைச்சல் வருதுங்கிறிய, அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு நீ எதை வச்சு முடிவு பண்ணுற? அகங்காரத்தில் திமிர்த்தனமாக செயல்கள் புரிந்துவிட்டு அவன் ஆனந்தமாக வாழ்வது உண்மையில் மகிழ்ச்சியே இல்லையே. ஒரு வில்லன் வந்து ஒரு நாலு பேரை கொன்னுட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அது சந்தோஷம்னால எப்படி சொல்ல முடியும்? அவன் அகங்காரம் திருப்தியுறுவதை ஆனந்தம் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றான். அது மேலும் கர்மாவை வளர்த்து அவன் மேலும் படுகொலியிலே வில்ல தயாராகி இருக்கின்றான். அந்த சிரிப்பு தான் அவனை படுகொலியிலே தள்ளப்போகின்ற ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது சாபம். அதை பார்த்துட்டு எனக்கு வயிற்றுச்சலா இருக்குங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வேணாமா? உண்மையான அன்பும் ஆனந்தம் எத்தகையதுன்னு புரிஞ்சுக்க வேணாமா? அவன் ஒரு டிஸ்லைக்ஸ்ல ஒரு ஈகோல சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னா, இட் இஸ் யுவர் ஈகோ, உன்னுடைய அகங்காரம் அதை தவறாக புரிந்து கொண்டுள்ளது. ஸோ தட் இஸ் ஆல்சோ எ வெரி நைஸ் அண்ட் வேலிட் பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, நீ 100% ஃபுல் ஃபீல்டாக சந்தோஷமாக இருந்திருந்தேன்னா அவன் சந்தோஷத்தை பார்க்கும்போது உனக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. நீ வந்து ஹியூஜ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸில் ஈகோவில் உனக்கு சந்தோஷமாக வாழ தெரியலை, நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. அப்போ அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தவொன்னே வயிற்றறிச்சல் புகைச்சல் பொறாமைன்னு சொன்னீங்க, ஜெலசி வந்து உன்னை போட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு சொன்ன அவன் மனது தாங்காது இல்லை. அதனால் அதுக்கு நொண்டிச்சாக்கா என்ன சொல்லிக்கிறேன்னா, அவன் கொடுமைக்காரன், கொடுமை அடைவது தானே அப்படின்னு நீ நியாயப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றாய். சரியா? அப்படி நீ புரிஞ்சிக்க முயற்சி செய். இது உன்னுடைய பொறாமை என்று உனக்கு புரிந்ததனால் இந்த கேள்வி உனக்கு வந்திருக்காது. பூபதி என்னவும் சொன்ன அந்த பாயிண்ட் தான் இன்னொருத்தர் சொன்னீங்க. ஏண்டா, எனக்கு நான் பண்ணுற கொடுமையை விட இன்னொருத்தன் எனக்கு பண்ணிட்ட போகிறான். கண்ணன் கீதையில் தெளிவாக சொல்லிட்டான், யூ ஆர் தி ஒன்லி ஃப்ரெண்ட் ஆஃப் யூ ஆர் தி ஒன்லி யூ ஆர் தி ஒன்லி ஃப்ரெண்ட் ஆஃப் யூ யூ ஆர் தி ஒன்லி எனிமி ஆஃப் யூ. அப்படின்னா உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னா அது நீ மட்டும்தான் கொடுக்க முடியுமா? உன்னை உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்னா அது நீ மட்டும்தான் பண்ணிக்க முடியுமா?
இந்த நாலேஜ் புரிஞ்சிருந்தா நீ எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவனை போட்டு திட்டிகிட்டு இருக்க? அப்படியே அண்ணா சொன்ன மாதிரி, நீ அநீதி பண்ணியிருக்கின்றாய், உனக்கே நீ அநீதி இழைத்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னையே நீ சபிக்க துணிந்தால் நீ நிலைமை என்ன ஆகும்? நீ வாழ்க்கையில சிரிக்கவே முடியாது அப்புறமா, கடைசியில் ஈகோவில் கூட சிரிக்க முடியாது அப்புறமா. ஏன்னா ஈகோவில் சிரிக்கிறத பார்த்து தானே நீ உட்காந்து சபிச்சுட்டு இருக்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மிக அருமையாக நீங்கள் கோடிட்டு காட்டினீர்கள். ஸோ ஆல் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி நோட்டபிள் பாயிண்ட்ஸ். இந்த ஒரு முட்டாள்தனத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு அப்படின்றது கண்டிப்பான உண்மை. என் பங்குக்கு என்ன சொல்கிறது, எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க. கிருஷ்ணா வெளுத்துட்டுமா? வாழ்க்கை என்பது விளையாட்டு என்ற ஒரு உண்மை புரிந்திருந்தால் இந்த கேள்வி வந்திருக்குமா? இது வெறும் மாய விளையாட்டு என்பது புரிந்திருந்தால் கேள்வி வந்திருக்குமா? அதுவும் என் கண்ணனின் மாய விளையாட்டு, என் கண்ணன் என்னோடு விளையாட வந்திருக்கின்றான்னு புரிஞ்சிருந்தால் அந்த கேள்வி வந்திருக்குமா? எங்க கேம்னா என்னங்க? ஆப்போசிட் டீம்ல இருந்து சம்படி ஹாஸ் டு கிவ் சம் ட்ரபிள் டு யூ. நீ யூ ஹாவ் டு டேக்கிள் வித் யுவர் நாலேஜ். இதுதானங்க வாழ்க்கைன்ற விளையாட்டு. ஒருத்தன் எனக்கு ஏதாவது ஆப்போனன்ட் டீம்லேருந்து ஒரு ட்ரபிள் கொடுத்தவன், ஐயோ எனக்கு ட்ரபிள் பண்ணுறானே அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீ எப்படி நீ விளையாடணும்? இப்போ நீ எதுக்கு வாழ்க்கைன்னா வாழ்கிறதுக்கு வந்திருக்கோம், வாழ வரல. இன்ஃபேக்ட் விளையாடுறதுக்கு வந்திருக்கோம். விளையாடுறது பிறந்துட்டேனாலே விளையாடுறதுக்காக பிறந்துட்டேன். எனக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னா நீ எதுக்கு பிறக்கணும்? ஏன்னா வாழ்க்கை இனம் விளையாட்டில், அதாவது ஒருத்தன் பிளேயராக இருக்கணும் அப்படின்னா ப்ளே பண்ணால் தானேங்க அவனுக்கு வேல்யூ. அந்த சப்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க, சும்மா வந்து நானும் பிளேயர்னு வெளியிலேயே உட்காந்து வச்சுப்பாங்க, அதாவது வேல்யூ இருக்குது. அப்போ பிறந்துட்ட விளையாடு. ஆ எனக்கு விளையாட்டை கண்டாலே பயமாக இருக்குது, நான் கிரவுண்டுக்கு வெளியே நின்றுட்டு நான் பாட்டு உட்காந்துட்டுருக்கேன். என்ன இதுக்கு, எதுக்கு நீ பிறக்கணும்? இதுக்கு எதுக்கு நீ பிளேயர்னு வரணும்? பிளேயர்னு சொன்னால் மெயின் ஃபைல் இருந்துட்டு ஜம்முன்னு ஆடுறது தானடா பிளே. அதை விட்டுட்டு உட்காந்துட்டு எனக்கு ஒருத்தன் கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா ஒன்னே அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியலை, அவன் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலைன்றது அடுத்த கேள்வி வேறு. இது அதை விட கொடுமை. சரி ஃபஸ்ட் இதுக்கு முடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து துன்பத்தை துன்பம் என்று எவன் நினைக்கின்றான்? நான் எனக்கு துன்பமே வரக்கூடாது என்ற அகங்காரத்தில் இருப்பவன் நினைக்கின்றான். துன்பம் இன்பம் எல்லாம் சமம் சுவை என்று நினைத்தால் அதுக்கு பேர் அன்பு. அதை விட்டுட்டு எனக்கு இப்படி இப்படித்தான் இருக்கணும், அப்படி இப்படித்தான் இருக்கணும், நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ அகங்காரத்தில் நீ கண்டிஷன் போட்டுக்கிட்டு அந்த கண்டிஷனுக்கு வரலை அப்படின்னு நான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்னா அது இட்ஸ் யுவர் ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று. அடுத்து அவன் சந்தோஷமாக இருக்கானே, ஃபஸ்ட் திங்கு அவன் எப்படி சந்தோஷமாக இருக்கான்னு தெரியாது. மேபி ஈகோவில் சந்தோஷமாக இருக்கான், இல்லை லவ்லேயே கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கான்னா பார்த்து எப்படி அவனால் ஆனந்தமாக இருக்க முடிகிறது என்று ஆய்வு செய்து கற்றுக்கொள். உனக்கு அது தானே வேணும், அது இல்லைன்னு தானே பொறாமையாக வந்திருக்கு. அப்போது அவனால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு யோசி. ஒருவேளை அவன் லவ்வில் சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னா அதை எடுத்துக்கோ. இல்லை ஈகோவில் தான் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னா அதை மேட்டராகவே கன்சிடர் பண்ணாதே. ஐயோ பாவம், அடுத்து விழப்போகும் அடியை தெரியாமல் இப்போது ஆனந்தமாக, இப்போது அதான் சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கள்ல, பாய்சன் கலந்த ஒரு சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கான், ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படி ஃபீல் பண்ணுங்கள் அவன் சந்தோஷத்தை. இல்லை உண்மையான அன்பிலே அவன் சந்தோஷமாக இருக்கின்றான்னு அவன்கிட்ட இருந்து பாடத்தை கற்றுக்கணும்னு நினைங்க. அதை விட்டு அவன் சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் பராமப்படுறதுல அர்த்தமே இல்லையே. ஸோ இது வெரி ஃபஸ்ட் பாயிண்ட்டே நமக்கு வந்து பிரேக் பண்ணிடலாம். சந்தோஷம் நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம்தான். மோர் தி டிஃபிகல்ட்டிஸ் மோர் தி ட்ரபிள்ஸ் மோர் தி சேலஞ்சஸ் தி மோர் தி ஸ்ட்ரென்த் வி கேன் அச்சீவ். நமக்கு பலம் அதிகரிக்க வேண்டும் என்றால் எங்கே வேணால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் டெய்லி யோகா பண்ணுறீங்க, கராத்தே பயிற்சி ப்ராக்டிசஸ் எல்லாமே, இது மோர் அண்ட் மோர் யூ இன்வால்வ், மோர் அண்ட் மோர் யூ ட்ரபிள் யுவர் செல்ஃப். ஏன்னா பயிற்சிங்கிறது சும்மா வருது, கஷ்டம் தானே? ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை மெருகேற்றுறதா இல்லையா? தங்கம் போட போட போடத்தானே அங்கே மெருகேறுகிறது, சிற்பம் அங்கே செதுக்க செதுக்கத்தானே சிலையாக உருமாறுகின்றது. இந்த உண்மைகள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேமில் சுவாரஸ்யம் வரணும்னா கூட நமக்கு ட்ரபிள்ஸ் வரணுங்க. சேலஞ்சஸ் வேணும், சுவாரஸ்யம் வேணும்னாலும் ட்ரபிள்ஸ் வேணும். அந்த ட்ரபிள்ஸ் நமக்கு இன்டெரக்டாக இவ்வளோ நன்மைகள் வேற கொடுக்குது. பின் இதுக்கு போய் யாராவது வந்து கஷ்டப்படுவாங்களா? ஸோ மேஜராக இது எவ்வளோ தான் நம்ம ஞானத்தை கற்றுக்கிட்டாலும் மனம்தான் சுகமும் துக்கமும் நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொன்னாலும், ட்ரபிள்ஸ் வர்றதை நம்ம வரமாக பார்க்கணும் வரமாக பார்க்கணும்னு சொன்னாலும்,
அது என்னவோ தெரியல, இந்த கேள்வி நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ என்னுடைய பதில் இன்னும் நான் கிருஷ்ணாஃபில்லேருந்து சொல்லலை, அதையும் சேர்ந்து சொல்லிடுறேனே. அங்கே கண்ணன் ஆப்போனன்ட் டீம்லேருந்து உனக்கு கேம் ஆட வந்திருக்கான். அப்போ அவன் கொடுமை செய்யும்போது அதெல்லாமே பண்ணும்போது நீ வந்து அதை சந்தோஷமாக டேக்கிள் பண்ண தெரியாமல் நீ உட்காந்து அழுது உன் ஈகோவில் நீ கஷ்டப்பட்டுட்ட, சரியா? இப்போ கஷ்டப்பட்டது பத்தாமல் அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து வயிற்றுச்சல் வேறப்படுகின்றாய் அப்படின்னு சொன்னேன்னா கிருஷ்ணாஃபிலேருந்து யோசிச்சு பாருங்கள், எல்லாமே கண்ணன், இந்த உலகத்தில் கண்ணனை தவிர எதுவுமே கிடையாது. அப்போ கண்ணன் உன்னை ஞானி ஆக்குவதற்காக, உன்னை உரு அதாவது உனக்கு புதுவிதமான சுவைகளை கொடுத்து உனக்கு சேலஞ்சஸை கொடுக்கறதுக்காகவும் உன்னை ஞானி ஆக்கிறதுக்காகவும் ஒரு ட்ரபுளை கொடுத்தான். அதை புரிஞ்சுக்கலை அது ஒன்று, அது பெரிய தப்பு. இப்போது அந்த கண்ணன் ஆனந்தமாக இருப்பதை கண்டு எனக்கு வயிற்றுச்சல் இருக்குதுன்னா இங்கே தானே கற்றுக்கணும். ஸோ அவன் ரோல், அஃப்கோர்ஸ் ரோல் அண்ட் கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நான் முதலே ஆன்சர் சொல்லிட்டேன் அதுக்கு. இப்போது அவன் மகிழ்வாக இருக்கின்றான் அப்படின்னா இதையும் டெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கும்போது நாமளும் சந்தோஷப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் லவ். அடுத்தவன் சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு வயிற்றுச்சல் வந்ததுன்னா அது வந்து என்னுடைய ஈகோவை எக்ஸ்ட்ரீமாக சோதிக்கிறதுக்கு உண்டான செம்மையான ஒரு கேமு. ஸோ எனக்கு ட்ரபிள்ஸும் கொடுத்துட்டு அவன் சந்தோஷமாகவும் இருந்து காட்டும்போது நான் அதை டீக்கெட் ஈஸியாக சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு கிருஷ்ண உணர்வில் நிறைய முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக பக்தியில் இருக்கேன்னு அர்த்தம். இந்த பக்திக்கு இதை விட பெரிய சோதனை எப்படி கொடுக்க முடியும் என் கண்ணனால்? அப்போ அதை சேலஞ்சிங்காக அவன் ஃபேஸ் பண்ணுவான் அவர் மேலேயே பக்தனாக இருந்தால், அதுவும் கண்மையான பக்தனாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியை கண்டு இவன் பேரானந்தம் கொள்ளுவான். கண்ணன் அழுதாலே அவன் மகிழ்ச்சியில் அழுதுவது போல் நடிக்கின்றான்னு நினைப்பான். அவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவனுக்கு என்ன ட்ரபிள் வரப்போகுது? கண்ணன் எப்போதும் மகிழ்வாகத்தான் இருக்கின்றான், வெறும் விளையாட்டிற்காக, மாய விளையாட்டிற்காக, என்னக்காக விளையாட வந்திருக்கான்ற ஒரு ஃபுல்லஸ்ட் ஃபீலிங் தானே கிருஷ்ணா ஃபீல். அந்த ஃபீலிங்கில் இருந்தால் அந்த கொஷினே வந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வழக்கமாக சொல்கிறேன், என்னுடைய பதிலை தான் சொல்லி முடிச்சிருக்கேன். ட்ரபிள்ஸ் ஆர் தி மோஸ்ட் வெல்கமிங் ஆஸ்பெக்ட் இன் அவர் லைஃப். இட் இஸ் நாட் அ சாபம், இட் இஸ் அ வரம் என்று சொல்லி எனது பதிலை முடிக்கின்றேன்.